யாழ் மாவட்டத்தில் உள்ள பல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் சுகாதார தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இன்று வியாழக்கிழமை வடமாகாண சபையின் 48 அமர்வின் முதலமைச்சர் சுகாதார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 720 வரையான சுகாதார தொண்டர்கள் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மாகாண சபையின் 48 அமர்வு நடைபெற்றிருந்த நிலையில் மாகாண சபைக்கு முன்பாக கூடிய மேற்படி தொண்டர்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் ஆகியோரை சந்தித்தனர். அதன்போது தமக்கான நிரந்தர நியமனத்தை உடனடியாக வழங்குமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என சுகாதார அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக சுகாதார தொண்டர்கள் விலகிச் சென்றனர்.